அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நவராத்திரி பண்டிகையோட மூன்றாவது நாளில் இருக்கிறோம் மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லும் போது துர்காதேவியை வணங்கக்கூடிய கடைசி நாள் துர்காதேவி அப்படின்னு சொல்லும் போது இந்த துர்கைக்கு பல அம்சங்கள் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த வனதுர்கை சாந்தி துர்கை சபரி துர்கை லவண துர்கை இந்த மாதிரி துர்கைக்கு பல அம்சங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மூன்றாவது நாள் அன்று துர்காதேவி ஒரு அற்புதமான ஒரு ஸ்வரூபத்தில் காட்சி தராள் எப்படின்னா வாராகி என்றும் அந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் வாராகி யாரு அப்படின்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் வாராகி ஒரு ஏவல் தெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த கெட்ட விஷயங்களா நம்மளா வந்து அது ஏத்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஷ்டமி நவமி இந்த ரெண்டு நாட்களும் கெட்ட நாட்கள்ங்க அதுல எதுவுமே ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு நிறைய பேரை சொல்லுவோம் அது தவறு அப்படி அஷ்டமி கெட்ட நாளா இருந்தா எப்படி பகவான் கிருஷ்ணர் அன்னைக்கு அவதாரம் பண்ணியிருப்பார் அதே மாதிரி நவமி ஒரு கெட்ட நாளா இருந்தா எப்படி ராமர் அந்த நாள் அன்னைக்கு அவதாரம் பண்ணியிருப்பார் அப்போ இந்த மாதிரியான தெய்வங்கள் அவதாரம் பண்ண நாள் வந்து நல்ல நாட்கள் அதே மாதிரி இந்த ராகு காலம் இந்த ராகு காலத்தை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா ராகு காலத்தில் எதுவும் பண்ணக்கூடாது கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் எடுத்துப்போம் அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை ராகு காலம் அவ்வளவு ஒரு விசேஷமான நேரம் அப்படின்னு சொல்லும் இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலம்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணும் துர்கையை நினைச்சு நம்ம இந்த எலும்புச்சை மழம் இருக்கு இல்லையா இந்த எலும்புச்சை மழத்தில் விளக்கேத்தி வச்சா அவ்வளவு விசேஷம் அதுவும் இந்த நாள் என்று வாராகி என்னும் அந்த ஸ்வரூபமாக காட்சி தராள் இல்லையா இந்த ஏவல் தெய்வம்னு மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஏவல் தெய்வம்னா எப்படின்னா நம்மளுக்கு யாராவது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினைகள் இந்த மாதிரி வச்சுருந்தான்னா அந்த வாராகி அந்த மனிதர்களை வேரோட அழிச்சிருவாளாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்காம இந்த வாராகிய பத்தி இந்த நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா துர்கை அப்படின்னாலே கடும் கோபத்தோட இருப்பாள் அதுவும் முக்கியமா இந்த போருக்கு போகும்போது இந்த முதல் மூன்று நாட்கள் துர்காதேவி வந்து அவ்வளவு கடும் கோபத்துல இருந்தாலாம் இந்த கோபத்துல எல்லாம் துர்காதேவியை சாந்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மலர் வகை கோலங்கள் நீங்க எந்த மலர்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மலர்கள் மாதிரி கோலம் போட்டு இந்த துளசியால இந்த தேவிக்கு அர்ச்சனை பண்ணி இன்னைக்கு முக்கியமா தேங்காய் சாதமை நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படி தேங்காய் சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணும்போது நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து இந்த துர்காதேவி வந்து கடும் கோபத்தோட இந்த வாராகி என்றும் ஸ்வரூபமாக காட்சி தராலோ இந்த ஏவல் தெய்வம் இந்த மாதிரி நம்ம இந்த தேங்காய் சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் யாரும் இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கை நிரந்தரமா நிரந்தரமாக நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும்னு இந்த துர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த முதல் மூன்று நாட்கள் தேவியை பத்தி அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் மீண்டும் நாளைக்கு லக்ஷ்மி தேவியை பத்தி அற்புதமான விஷயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்